தாய் வீடு, June 2021. மேல்நிலையாக்கம். கட்டுரையை எழுதியவர் கனா சண்முகலிங்கம். தனிநபர்களும் குழுக்களும் சமூகத்தில் வகிக்கும் இடம் அல்லது அந்தஸ்தில் ஏற்படும் மாற்றத்தை சமூக அசைவியக்கம் என்பர். சமூகம் வரன்முறை அமைப்புடையதாகவும் உயர்வு தாழ்வு எனும் பேதம் உடையதாகவும் உள்ளது. சமூகத்தின் கீழ்ப்படியிலிருந்து உயர்வடுகளை நோக்கிய மாற்றத்தை கூட்டாக ஒரு குறித்த சமூக குழுவும் பெறுதல் இயலும். அவ்வித மாற்றம் சமூகத்தின் பல்வேறு குழுக்களின் சார்பு நிலை அந்தஸ்தில் மாற்றத்தை உண்டாக்கும். நவீன காலத்தில் நமது நாட்டிலும் தென்னாசியாவின் பிற நாடுகளிலும் சமூக அசைவியக்கம் முன்னறியில்லாத துரித கதையில் செயற்பட்டது. இதன் பிரதான உந்து சக்தி மேற்கு மயமாதல் என்பது வழிப்படை. இதையே நவீனமயமாதல் என்றும் குறிப்பர். மேற்கத்திய தொடர்புக்கு முன்னர் இந்திய சமூகம் மாற்றமின்றி சமூக அசைவியக்கமின்றி நிலைத்திருந்ததாக கூற முடியுமா? மேற்குமயமாதலின் உட்பட்டதான மேலிலையாக்கம் எனும் செயன்முறை இந்திய சமூகத்தில் நிகழ்ந்து வந்தது. அது இன்றும் செயற்படுகிறது. அதனை சான்ஸ்கிரிட்டைசேஷன் என்ற கருத்தாக்கம் மூலம் விளக்கியுள்ளார் எம் என் ஸ்ரீனிவாசனும், இந்திய சமூகவியலாளர். தமிழில் இதனை மேல்நிலையாக்கம் என குறிப்பிடலாம். மேல்நிலையாக்கம் சமூக அசைவியக்கத்தின் உடன் நிகழ்வான பண்பாட்டு மாற்றத்தையே குறிக்கின்றது. இந்து மத பண்பாட்டின் முக்கிய சில கூறுகளை பகுத்தறிந்து இனம் கண்டுகொள்வதற்கு இது நமக்கு உதவும். த காசிவ் ரோல் ஆஃப் சான்ஸ்கிரிட்டைசேஷன் என்ற தலைப்பில் எம் என் ஸ்ரீனிவாஸ் எழுதிய பழைய கட்டுரையொன்றை தழுவி எமது கண்ணோட்டத்தில் அவரின் இக்கருத்தாக்கத்தை இங்கு தந்துள்ளோம். இக்கட்டுரை இந்தியா அண்ட் ஸ்லோன், யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. தாழ்நிலையில் உள்ள இனக்குழு, சமூக குழு அல்லது சாதி தன்னிலும் மேல்நிலையில் உள்ள உயர் சமூக குலத்தின் பழக்க வழக்கங்கள், சடங்குகள், நம்பிக்கைகள், மத வழிபாட்டு முறைகள், சிந்தனை பாங்குகள் ஆகியவற்றை கடைப்பிடித்தலை சான்ஸ்கிரிட்டைசேஷன் அல்லது மேல்நிலையாக்கம். மேல்நிலை பண்பாட்டை சமஸ்கிருதம் என்ற சொல் குறிக்கின்றது. பிராமணர் சமூகமும் வடமொழிசார் பண்பாடும் இந்து மத பாரம்பரியத்தில் மேல்நிலை பண்பாட்டை சுற்றி நின்றதால் சான்ஸ்கிரிட்டைசேஷன் என்ற சொற்புனைவு மேல்நிலையாக்கத்தை விளக்குவதற்கு பொருத்தமாயுள்ளது. தாழ்நிலையில் இருந்த சமூக குழுவின் எழுச்சி வெறுமனே பண்பாட்டு நிலைப்பட்ட உயர்ச்சி அன்று. குறித்த சமூக குழுவின் மேல்நோக்கிய இடப்பெயர்வை சமூக அசைவியக்கத்தை அது குறிக்கும். இவ்வித இடப்பெயர்ச்சி இரண்டு காரணங்களால் ஏற்படலாம். ஒன்று, சமூக குழுவொன்றின் பொருளியல் அந்தஸ்தில் ஏற்படும் மாற்றம். முன்னேறிய விவசாய உற்பத்தி முறையை மேற்கொள்ளும் இனக்குழுமம் ஒன்று உணவு சேகரிக்கும் அல்லது வேட்டையாடும் வாழ்முறையில் இருந்து உயர்ச்சி அடைவதை உதாரணமாக குறிக்கலாம். இரண்டு, ஒரு சமூக குழு அல்லது குளம் சடுதியாக அரசியல் பலம் பெற்ற குழுவாக மாறுதல். புதிதாக கிடைத்த அரசியல் பலம் அக்குழுவை சமூக ஏணிப்படையில் உயர்த்திவிடும். இவ்விரு காரணங்களும் ஒன்றிணைந்து ஒரு குழுவின் உயர்ச்சிக்கு துணையாக செயற்படலாம். குழுக்களின் இத்தகைய எழுச்சி அவற்றிற்கு தம்மை பற்றிய புதிய தன்னுணர்வை உருவாக்கும். சமயச்சார்பற்ற மட்டத்தில், அதாவது பொருளியல் அரசியல் தளத்தில் ஏற்படும் இந்த எழுச்சிக்கு மதநிலைப்பட்ட அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். எந்த அங்கீகாரம் எப்படி கிடைக்கின்றது? ஒரு இனக்குழுவாக அல்லது சமூக அந்தஸ்தில் கீழ்ப்பட்ட சாதியாக இருந்து பொருளியல் அல்லது அரசியல் பலம் காரணமாக சமூக இணையில் உயர்ந்து செல்லும் பொழுது அச்சமூக குழுவின் குல தெய்வங்களும் வணக்க முறைகளும் ஒரு இனக்குழுவின் வணக்கமுறை என்ற நிலை மாறி இந்து மதத்தின் உயர் நெறிக்குள் கிரேட் ட்ரெடிஷன் ஓரிடத்தை தேடிக்கொள்கின்றன. உயர் அந்தஸ்துக்கு பொருத்தமான உயர் பண்பாட்டை அச்சமூக குழு தழுவிக் கொள்கின்றது. உயர் சாதிகள் சமூகத்தின் மேத்தட்டினர் மேலோர்கள் தமது பண்பாட்டை உயர்ந்ததாகவும் மேன்மையுடையதாகவும் கருதுவர். சமூகத்தின் கீழ்நிலையில் உள்ளோர் இந்த பண்பாட்டை ஏக்கத்துடன் பார்ப்பதுண்டு. இதை தமதாக்கிக் கொள்ளும் ஆவல் சமூக அந்தஸ்து உயரும் போது அவர்களிடம் உண்டாகும். இது ஒரு கௌரவ பிரச்சனையும் ஆகும். தாழ்ந்தோர் உயர்குலத்தோரின் பழக்க வழக்கங்கள், உடைகள், பண்பாடு ஆகியவற்றை பின்பற்றவும் தமதாக்கிக் கொள்ளவும் முனையும் பொழுது அதற்கு எதிராக வன்முறைகளும் ஏற்படுவதுண்டு. இத்தகைய தடைகளையும் மீறி மேல்நிலையாக்கம் இந்திய சமூகத்தில் ஏற்பட்டு வந்துள்ளது. மேல்நிலையாக்கம் பழமையானதும் பன்முகப்பட்டதுமான பண்பாட்டு செயல்முறை. மேல்நிலையாக்கத்தின் தாக்கத்தை மொழி, இலக்கியம், இசை, நடனம், நாடகம், சடங்கு, மதம், வாழ்க்கை முறை ஆகிய எல்லா வகை பண்பாட்டு அம்சங்களிலும் காணலாம். மத கொள்கை, வழிபாட்டு முறை, சமய அனுஷ்டானம் ஆகியவற்றிற்கு மட்டுமன்றி பண்பாட்டின் எல்லா அம்சங்களுக்கும் சுதரிக்கப்படக்கூடியதாக இது உள்ளது. ஐயனர், வைரவர், காளி போன்ற தெய்வ வணக்க முறைகள் கிராமிய மக்களுடன் பரவலாக உள்ளன. நகரங்களின் சேரிகளில் வாழும் ஏழைகளும் இத்தெய்வங்களை போற்றுவர். சிவன், முருகன், விநாயகர் முதலிய கடவுளரின் கோயில்கள் ஆகம விதிகளின்படி இயங்குபவை. மத கிரியைகளை, கோட்பாடுகளை நன்கு கற்ற அந்தணர்களால் நித்திய வழிபாடுகள் இக்கோயில்களில் செய்யப்படும். உயர் நெறியை பின்பற்றுவோரின் கோயில்கள் நாட்டார் தெய்வ கோயில்கள் என்ற வேறுபாடு உள்ளது.
மலைநாட்டின் நகரப் பகுதிகளில் உள்ள கோயில்கள் தோட்டங்களில் உள்ள கோயில்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவை. இந்த பண்பாட்டு இடைவெளி மதத்தில் மட்டுமல்ல, இசை, நடனம், நாடகம், இலக்கியம் ஆகியவற்றிலும் கூட உண்டு. காத்தவராயன் கூத்து, பரதநாட்டியம், நையாண்டி மேளம், கர்நாடக இசை என்பன ஒன்றிலிருந்து மற்றது அந்தஸ்து பேதும் கொண்டிருப்பதன் அடிப்படை காரணம் யாது? சமூக குழுக்களின் மேலாதிக்கம் தனித்து அரசியல் பொருளியல் தளங்களில் மட்டும் செயற்படுவதில்லை, பண்பாட்டு மேலாதிக்கம் என்ற இன்னொரு அம்சமும் உள்ளதென்பதை ஸ்ரீனிவாசின் கருத்தாக்கம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இந்திய வரலாற்றில் அதன் சமூக பரிணாமத்தில் மேலிலையாக்கம் வகித்த பங்கினை விளக்கும் பொழுது இந்து மதத்தின் தனித்தன்மையான சிறப்பியல்புகள் சிலவற்றை ஸ்ரீனிவாஸ் சுட்டிக்காட்டுகின்றார். இந்து மதத்தின் இவ்வியல்புகளில் முக்கியமானது அதன் பல்லினத்தன்மை எனலாம். இந்து மதம் பல்லினப்பட்ட வணக்க முறைகளின் நெருக்கமற்ற கூட்டமைப்பாக லூஸ் கன்ஃபெடரேஷன் ஆஃப் இன்யூரமல் கால்ஸ் உள்ளது. இந்த ஒருங்கிணைப்பிற்கான நூலிலைதான் மேல்நிலையாக்கம். கிராமிய தெய்வங்கள், சாதி தெய்வங்கள், ஒரு குலத்தின் மூதாதையரை தெய்வமாக உயர்த்தி வழிபடும் வணக்க முறைகள் முதல் சிவன், விஷ்ணு, பரமா, பார்வதி வரை இணைந்த தெய்வங்களும் வழிபாட்டு முறைகளும் இந்து மதத்தில் உள்ளன. இதனால் சமூக அசைவியக்கத்தின் பயனாக எழும் பண்பாட்டு மாற்றம் இலகுவாக செயற்படுகின்றது. இந்து மதத்தின் மூல தத்துவம் இதுதான் என்று வரையறுப்பது கடினம். கத்தோலிக்க மதம் போன்று ஒருங்கிணைக்கப்பட்ட அதிகார கட்டமைப்பு அதற்கு இல்லை. வழிபாட்டிற்காக யாவரும் ஒன்று கூடும் கட்டாயமில்லை. சமூக மாற்றத்தை நோக்காக கொண்டு உழைக்கும் குருமார் இல்லை. இதனால் அது வரையறையற்ற மதமாக இருந்து வந்துள்ளது. இந்து மதத்தின் பல கடவுளர் வணக்க முறை மேலையாக்கத்தை இலகுபடுத்தியது. அதில் பல கடவுளர் வணக்கம் இருந்தபோதும் முழுமுதற் கடவுள் ஒருவர் உள்ளார் எனும் கருத்து கடவுள் ஒருவரே, அவரை பல பேர்களால் அழைக்கின்றோம் என்ற கூற்றால் வெளிப்படுகின்றது. இது பல்வேறு பண்பாடுகளின் சங்கமத்திற்கு இடம் தருகின்றது. ஒரு தெய்வத்தை வணங்கும் போது கூட அத்தெய்வத்தின் பலவித அம்சங்களையும் போற்றி துதிக்கும் மரபு உள்ளது. 108 மந்திரங்களை அல்லது 1008 மந்திரங்களை உச்சரிக்கும் போது ஒரு தெய்வத்தின் பல்வேறு இயல்புகளும் குணங்களுமே போற்றி துதிக்கப்படுகின்றன. இதுவும் பல கூட்ட மக்களினது வழிபாட்டு முறைகள் ஒன்று சேரவும் அங்கீகாரம் பெறவும் வாய்ப்பளிக்கின்றது. பல கடவுளர்களிடையே உள்ள உறவு பின்னல் இந்து மதத்தின் தனிப்பெண்மைகளில் ஒன்று. சிவனின் மனைவி பார்வதி, முருகனும் சிவ விநாயகரும் அவர்களின் பிள்ளைகள் என போற்றப்படுபவர். தெய்வங்களுடையே ஒரு வேலை பகுப்பும் கூட உண்டு. விக்கினங்களை இணைக்குபவன் விநாயகன், கல்வியின் தெய்வம் சரஸ்வதி. இவ்விதம் ஒவ்வொரு தெய்வங்களின் குணங்கள், இயல்புகள், தொழில்கள் வேறுபடுகின்றன. கடந்த காலத்தை விட சமகால வரலாற்றில் மேல்நிலையாக்கம் ஒரு வகையில் கூடிய முக்கியத்துவம் பெற்றுள்ளது என்றே கூறலாம். ஏனெனில் மத்திய கால இந்தியாவில் மேல்நிலையாக்கம் படிப்படியாகவும் மெதுவாகவும் ஏற்பட்டது. கீழ்ப்படியில் உள்ள மக்களுக்கு உயர்ச்சிக்கான வாய்ப்புகள் அரிதாகவே இருந்தன. சமூகத்தின் நோக்கு நிலைகள் குறுகியவை. பொருளியல் மாற்றம் மந்தகதியிலேயே சென்றது. மக்கள் இடம்பெற்று இடம்பெறும் வாய்ப்புகள் இருக்கவில்லை. இதனால் கீழ்மட்டத்தில் இருந்த குழு ஒன்று அரசியல் அல்லது பொருளியல் பலத்தை பெறுதல் சாத்தியமற்றதாக இருந்தது. தற்செயலாக அவ்வித வாய்ப்பு ஒன்றை பெற்று உயர்ந்தாலும் தமது பிற்பட்ட நிலையின் அடையாளங்களை துடைத்தறிவது இலகுவானதாக இருக்கவில்லை. இத்தடைகள் தீண்டப்படாதவர்களுக்கு எதிராக மிகவும் தீவிரத்துடன் செயற்பட்டதால் அத்தடைகளை மீறுவது அவர்களுக்கு அரிதாகவே இருந்தது. இதற்கு மாறாக சமகால வரலாற்றில் ஆங்கில சட்டமுறை, சனநாயக அரசியல், புதிய தொழில் வாய்ப்புகள், கல்வி ஆகியன நமது சமூக அசைவியக்கத்திற்கு கூடிய வாய்ப்புகளை அளிக்கின்றன. இந்நிலையில் சமூகத்தின் பண்பாட்டு துறை மாற்றங்களை புரிந்து கொள்வதற்கு மேலிலையாக்கம் என்ற கருத்தாக்கம் உதவுகின்றது. இந்தியாவுக்கு மட்டுமன்றி இந்திய பண்பாட்டின் எல்லைக்குள் அமையும் இலங்கை, திபெத், இந்தோனேஷியா ஆகிய நாடுகளின் சமூக மாற்றங்களையும் விளக்குவதற்கு கருத்து பயன்படும். இலங்கையில் இந்து மதத்தின் பண்பாட்டு அம்சங்களை விளக்கும் ஆய்வுகள் பல தமிழில் மொழிவருகின்றன. திமிரத்தால் முதல் இடுவில் கந்தசாமி வரை பல கோயில்கள் பற்றிய வரலாறுகள், வழிபாட்டு முறைகள் பற்றிய விவரத் தொகுப்புகள் உள்ளன. தரவுகளும் விவரங்களும் தேவைதான். அத்தரவுகளை பயப்பாய்வதற்கான கோட்பாடும் வேண்டும். கோட்பாடு இருட்டு வழியில் செல்வதற்கு உதவும் கைவிளக்கு போன்றது. ஜாழ்ப்பாணத்தில் இருந்து நீண்டகாலமாக வெளிவரும் ரகுநாதையர் பஞ்சாங்கம், கொடியேற்றம், திருவிழா, தேர்திருவிழா ஆகியன ஆகம விதிப்பதி நடைபெறும் சைவ கோயில்களின் பட்டியலை ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகின்றது. ஒரு 50 ஆண்டு கால பஞ்சாங்கங்கள் யாவற்றையும் கால வரமுறைப்படி ஒருவர் ஆராய்ந்து பார்த்தால் ஜாழ்ப்பாண கிராமங்களின் சமூக மாற்றங்களை பஞ்சாங்கத்தின் பட்டியல்களைக் கொண்டு விளக்கிடலாம். ஒரு கிராமத்தின் கோயில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு அந்தனரால் ஆகம விதிப்படி பூசை நிகழ்த்தப்படும் நிலைக்கு மாற்றம் வருவதை அக்கிராமத்தின் சமூக எழுச்சியின் விளைவாக காணலாம் என்கிறார் பேராசிரியர் காவனா சிவத்தம்பி. இவரது ஆய்வுக் கட்டுரை தலங்காவல் பிள்ளையார் கோவில் கும்பாபிஷேக மேலர் 1988 இடம்பெற்றது. பின்னர் இக்கட்டுரை பேராசிரியரது ஜாழ்ப்பாணம் சமூகம் பண்பாடு கருத்து நிலை எனும் நூலில் இடம்பெற்றிருக்கின்றது. பஞ்சாங்கம் தரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு MN ஸ்ரீனிவாஸ் தெரிவிக்கும் மேலிலையாக்கம் என்ற கோட்பாட்டின் பின்னணியில் பேராசிரியர் சிவத்தம்பி எழுதியுள்ள அக்கட்டுரை சமூகவியல் பண்பாட்டு ஆய்வுகளிலும் மதத்தின் சமூகவியலிலும் அக்கறையுடையோர் அவசியம் படிக்க வேண்டிய ஒன்று.
பிற்குறிப்பு. மேநிலையாக்கம் பற்றிய எம் என் ஸ்ரீனிவாஸ் நோக்கில் இதுவரை விளக்கப்பட்டது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய சமூகவியலில் மிகுந்த செல்வாக்குடையவராக இருந்த எம் என் ஸ்ரீனிவாஸ் முன்வைத்த இக்கருத்து தொடர்பான குறைகள் பல ஆய்வாளர்களால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. கீழே தரப்படும் குறிப்புகள் மேல்நிலையாக்கம் குறித்த விமர்சன நோக்கிலான புரிதலுக்கு உதவும். சமூக மாற்றம். இந்தியாவில் நவீன காலத்தில் ஏற்பட்ட சமூக மாற்றங்களை விளக்குவதற்கு சமூகவியலாளர்கள் கையாண்ட நோக்குமுறைகளை நான்காக வகுத்துக் கொள்ளலாம். 1. முரண்பாட்டு அணுகுமுறை, கன்ஃபிளிக்ட் அப்ரோச். வெக்க முரண்பாடு போன்ற முரண்பாடுகள் சமூக மாற்றத்திற்கு காரணமாவதை இந்த அணுகுமுறை முக்கியப்படுத்தும். 2. அமைப்பியல் அணுகுமுறை, ஸ்ட்ரக்சரல் அப்ரோச். சமூகத்தின் பல்வேறு உறுப்புகள் பகுதிகள் என்பனவற்றுக்கிடையிலான இடிவினைகள் மோதல்கள் மூலம் சமூக மாற்றத்தை விளக்குவது. 3. படிமலர்ச்சி அணுகுமுறை, எவல்யூஷனரி அப்ரோச், பரிணாமவாத நோக்கு என்றும் இதனை கூறலாம். 4. பண்பாட்டு அணுகுமுறை, கல்ச்சுரல் அப்ரோச். பண்பாட்டு மாற்றங்களின் மூலம் சமூக மாற்றம் ஏற்படுவதை இந்நோக்கு முறை எடுத்து கூறும். மேலே கூறியவற்றில் 4வதான பண்பாட்டு அணுகுமுறையில் மேலினையாக்கம் என்ற கருத்தையும் உள்ளடக்கலாம். பண்பாட்டு அணுகுமுறைகள். பண்பாட்டு அணுகுமுறையினை நாம் பெண்மையில் குறிப்பிடுதலே பொருத்தமானது. 1. மேற்கு மயமாதல், 2. நவீனமாதல், 3. சிறுநெறி பெருநெறி, 4. மேல்நிலையாக்கம் என்றவாறு 4 முக்கிய பண்பாட்டு அணுகுமுறைகள் உள்ளன. மேல்நிலையாக்கம் என்ற அணுகுமுறையினை பிறவற்றோடு ஒப்பிட்டு நோக்குதல் பயன் தரும். மேலாதிக்க சாதி மாதிரி, டொமினன்ட் காஸ்ட் மாடல். சாதி பற்றி ஆய்வுகளில் மேலாதிக்க சாதி மாதிரி என்பதொன்று பிரயோகிக்கப்பட்டது. இதனை முன்மொழிந்தவர் எம் என் ஸ்ரீனிவாஸ் அவர்களே. சனத்தொகை எண்ணிக்கை, நிலத்தின் உடைமை காரணமாக எழும் பொருளாதார பலம் என்பனவற்றினால் பிற சாதிகள் மீது மேலாதிக்கத்தை ஒரு சாதி கொண்டிருக்கும். குறிப்பாக பிராந்திய மட்டத்திலே இந்நிலை காணப்படும். மேநிலையாக்கம் என்ற கருத்தினை மேலாதிக்க சாதி மாதிரியுடன் தொடர்புபடுத்தி நோக்குதல் வேண்டும். பிராமணர் சமஸ்கிருதம். மேநிலையாக்கம் பிராமணரின் பண்பாட்டு மேலாதிக்கத்தை நியாயப்படுத்தும் கருத்து என்ற விமர்சனம் உள்ளது. சமஸ்கிருதம் என்ற மொழியுடன் அதற்கு உள்ள தொடர்பு தெளிவற்றதாக உள்ள போதும் சான்ஸ்கிரிட்டைசேஷன் என்ற சொல் அத்தொடர்பை சுட்டி நிற்கின்றது. தமிழில் சமஸ்கிருத நெறிப்படுகை என்று மொழிபெயர்ப்பதை விடுத்து மேநிலையாக்கம் என்று இச்சொல் தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டு உபயோகிக்கப்படுகின்றது. பிராமணர் ஆதிக்க சாதியாக இல்லாத இலங்கை சூழலுக்கு மேநிலையாக்கம் என்ற சொல் கூடிய பொருத்த முடியாது. சிங்கள பௌத்த பின்னணியில் மேநிலையாக்கம் பற்றி மைக்கேல் ராபர்ட்ஸ் காஸ்ட் கன்ஃபிளிக்ட் அண்ட் எலைட் ஃபார்மேஷன் என்ற நூலில் கூறியிருக்கும் கருத்துக்கள் கவனத்தில் கொள்ளத்தக்கன. செயல்வாதம், ஃபங்க்ஷனலிசம். மானுடவியலிலும் சமூகவியலிலும் செயல்வாதம் எனும் கோட்பாடு செல்வாக்குடையதாக உள்ளது. எம் என் ஸ்ரீனிவாஸ் செயல்வாதம் எனும் கோட்பாட்டை தழுவியவர் ஆவார். இந்திய சமூகவியலில் செயல்வாதத்தின் எழுச்சி எனும் பின்னணியிலேயே மேல்நிலையாக்கம் என்ற கருத்திற்கு ஏற்பட்ட கவர்ச்சி, அதன் சிறப்புகள், குறைகள் என்பன புரிந்து கொள்ளப்பட வேண்டும்.